சூடு பிடிக்கும் உள்ளாட்சி நகர்ப்புற தேர்தலுக்கான பிரச்சாரம். வீதி வீதியாக சென்று வேட்பாளர்கள் வாக்கு சேகரிப்பு. கடலூர் விருத்தக்ரீஸ்வரர் கோவிலில் குடமுழுக்கு விழா கோலாகலம். பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசனம். சூரியகாந்தி விளைச்சலுக்கு வெளி மாநில விதைகளை பயன்படுத்திய கோவில்பட்டி விவசாயிகளுக்கு ஏமாற்றம். தரமான விதைகள் கிடைக்க அரசு நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. பட்டினப்பாக்கம் மீன்சந்தையில் இறைச்சி வாங்க அலைமோதிய மக்கள். கொரோனா விதிகளை பின்பற்றாததால் தொற்று பரவும் சூழல். தேர்தல் கட்டுப்பாடுகள், ஒமிக்ரான் பரவல் உள்ளிட்ட காரணங்களால் நீலகிரிக்கு சுற்றுலா பயணிகளின் வருகை குறைவு. ஏமாற்றத்தில் சுற்றுலா சார் தொழிலாளர்கள். கேரளாவில் ஊரடங்கு எதிரொலியாக சத்தியமங்கலத்தில் பூக்கள் தேக்கம். மல்லி முல்லைப்பூக்கள் கிலோவுக்கு 1700 ரூபாய் வரை விலை குறைவால் விவசாயிகள் கவலை. கோபிசெட்டிப்பாளையம் அருகே 4 நாட்களாக போக்கு காட்டி வரும் சிறுத்தை. கால்நடைகள் தொடர்ந்து உயிரிழப்பதால் விரைந்து பிடிக்க வனத்துறைக்கு மக்கள் வலியுறுத்தல். வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழக உள் மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல்.